தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மானசேஸ்து குரு வீர ராகவ மாதுஷாஜ குரு சுத்தி போதக மாதுரத்ய மமதாப ஆஷ்ரித மானசம் மாதிருஷன் மாதுகு மான்யர் என்ற நாலு பதங்களும் மா என்று பாதங்களின் ஆரம்பத்திலே தொடங்கும்படி அமைந்த இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி அடியேனுடைய மாதாமகன் அவரிடம் மான்யர்களான பண்டித ஸ்ரேஷ்டர்கள் அநேகம் பேர் ஆசிரயித்தார்கள். அந்த சுவாமி எம் போன்றவர்க்கும் தேசிக சூக்தி சாரங்களை போதித்தவர். அவர் என்னுடைய மனசிலே நிலை பெறட்டும். அந்த ஆச்சாரியரை ஸ்மரித்து இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். ஹயக்ரீப வந்தனம். दिशन्तु मे देव सजा त्वदीया दया तरंगानुचरा कटाक्षा श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं. இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வரி மும்மணி கோவையிலே நின்றடிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்பது. தெய்வநாயகனின் பிரகாரங்களுக்கெல்லாம் தன்னுடைய பிரகாரங்கள் பொருந்தும்படி பெரிய பிராட்டி இருக்கிறாள் என்று இதன் அர்த்தம். விபுத்வம் சுவாதந்திரியம் மாங்கல்யம் காருண்யம் ரக்ஷகத்வம் பிதிருத்வம் என்ற ஆறு படிகளை போன வாரம் பார்த்தோம். இந்த ஆறு பிரகாரங்களிலேயும் திவ்ய தம்பதிகளுக்கு இடையே இருக்கிற ஆணு புண்ணியத்தை ஆணு ரூபியத்தை பார்த்தோம். இதுபோல ஏராளமான படிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலுமே தாயாரினுடைய வகை பெருமாளினுடைய வகைக்கு ஏற்க இருக்கிறது. எல்லாவற்றையும் விவரித்து மாளாது, விவரிக்கும் நோக்கமும் கிடையாது. ஆறே ஆறை மட்டும் போன வாரம் விவரித்ததோடு நிறுத்திக் கொள்ளலாம். இந்த மும்மணி கோவை வரியின் அர்த்தம் விளங்கிவிட்டது. இதுவே போதும் என்று நிறுத்திக் கொண்டாலும் இங்கே சில ஆட்சேபங்கள் எழுகின்றன. பெருமாளின் படிக்கெல்லாம் தாயாரின் படி ஏற்க இருக்க முடியாது என்று எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்வாதங்களில் ஆறே ஆறை மட்டும் இன்று பார்த்து அதற்கான சமாதானங்களை நமது முன்னோர்கள் எப்படி வழங்கியிருக்கிறார்கள் என்பதையும் இன்று புரிந்து கொள்வோம். இதன் மூலம் நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்ற வரியில் சொன்ன கருத்து மேலும் சிறப்படும். அதை மேலும் வலுவுள்ளதாக ஆக்குவதற்கு ஆறு ஆட்சேப சமாதானங்கள் இன்றைக்கு. ஆறு ஆட்சேபனைகளின் சுருக்கம் முதலில் சொல்லிவிடுவோம். முதல் ஆட்சேபம், சில படிகள் சில வகைகள் பிரகாரங்கள் குணங்கள் ஒருவருக்குத்தான் இருக்க முடியும், இரண்டு பேருக்கு இருக்க முடியாது. உதாரணமாக சர்வசேஷித்வம் என்பது எல்லோருக்கும் சேஷியாக சுவாமியாக இரண்டு பேர் இருக்க முடியுமோ? இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் சேஷியாக வேண்டி வருமே, இதில் விரோதம் வருகிறதே. ஆகையால் பகவானுடைய சில படிகள் தாயாருக்கு ஏற்காதவை என்பதை இசையாவிட்டால்
தர்க்க பாதம் வந்துவிடும். இது முதல் ஆட்சேபம். இரண்டாவது, சில பிரமாண வசனங்கள் பெருமாளுக்கு மட்டுமே ஆன சில படிகளை கூறி வேறு யாருக்குமே இது போல கிடையாது என்று நிஷேதம் பண்ணுகின்றன. அந்த படிகள் தாயாருக்கும் இருப்பதாக நாம் சொன்னால் பிரமாண வசனங்களோடு விரோதம் ஏற்படும். உதாரணமாக மோக்ஷ உபாயத்துவம் என்பது பெருமாளை தவிர வேறு எந்த சித்தோபாயமும் கிடையாது என்று சாஸ்திரங்கள் உத்கோஷிக்கின்றன, நிறைய இடங்களில் பேசுகின்றன. அந்த வசனங்களை எல்லாம் பார்த்தால் லக்ஷ்மிக்கு இந்த உபாயத்தும் இல்லை என்றாகிறது. அப்படியானால் மின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்பது சரிப்படவில்லை. இது இரண்டாவது ஆட்சேபம். முதல் ஆட்சேபம் தர்க்க பாதம், இரண்டாவது ஆட்சேபம் பிரமாண வசன விரோதம். மூன்றாவது ஆட்சேபம் இப்பொழுது, சில குணங்கள் புருஷர்களுக்கு மட்டுமே குணமாகவும் ஸ்திரீகளுக்கு ஒத்து வராமலும் இருக்கும். உதாரணமாக பராக்கிரமம் என்பது பகவானின் பராக்கிரமத்துக்கு சமமாக லக்ஷ்மிக்கும் பராக்கிரமம் உண்டு என்று சொன்னால் அது அவளுடைய பெண்மைக்கே பொருந்தாது. ஆகையால் நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்ற வரியிலே எல்லாம் என்ற பதத்தை நீக்கிவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏராளமான பகவானின் பிரகாரங்களுக்கு தாயாரின் பிரகாரங்கள் ஏற்றிருக்கலாம், ஆனால் எல்லா பிரகாரங்களுக்கும் ஏற்பு என்று சொல்வதற்கில்லை. இது மூன்றாவது ஆட்சேபம். நாலாவதாக, மும்மணிக்கோவையிலே சொன்னது போல தெய்வநாயகனின் படிகளுக்கெல்லாம் ஏற்க தாயாரின் படிகளும் இருப்பதாக வைத்துக் கொண்டால் இருவரும் ஒன்றாகிவிடலாமே. இரண்டு தத்துவங்கள் எதற்காக? தத்துவங்களிலே லாகவம் என்பது முக்கியமாக இருப்பதாலே ஒரே மாதிரி இரண்டு பேர் இருக்கக்கூடாது. ஆகையால் சில படிகளிலாவது இருவரும் மாறுபட்டிருக்க வேண்டும். அதனால் எல்லாம் என்ற பதம் சரியன்று என்பது நாலாவது வாதம். ஐந்தாவது, பகவான் சர்வசக்தனாயிற்று, அவனுக்கு சகதர்மச்சாரியாக ஒரு ஸ்திரீ இருந்து அவளுடைய சகாயத்துடன் ஜெகத் வியாபாரம் பண்ணுகிறான் என்று சொல்லலாமோ என்பது ஐந்தாவது சோத்தியம். தேவையின்மை என்பது ஆறாவது. இருவருக்கும் அபிப்பிராய பேதமே ஏற்படாது என்று எப்படி சொல்லலாம்? கோவில்களிலே மட்டையடி உற்சவங்களிலும் சில புராண கதைகளிலும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் வாக்குவாதம் வந்ததாக விருத்தாந்தங்கள் இருக்கின்றனவே. இப்படி அபிப்பிராய பேதம் பெறக்கூடிய இரண்டு பேருக்கும் சர்வ சுவாதந்தியம் இருந்தால் அது ஏற்குமோ? போன வாரத்தில் என்ன சொன்னோம்? இரண்டு பேருக்கும் சுவாதந்தியம் இருக்கிறது, ஆனால் அவற்றுக்குள்ளே முரண் கிடையாது. ஏனென்றால் ஐக ரஸ்யம் இருக்கிறது, அபிப்பிராய பேதம் கிடையாது என்று கூறத்தாழ்வானுடைய ஸ்ரீஸ்தவத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லி விளக்கினோம். இப்பொழுது அதன் மேலே வருகிற சோத்தியம், ஆறாவது சோத்தியம், அபிப்பிராய பேதமே கிடையாது என்பது சரியில்லை போல இருக்கிறது என்று. இந்த மாதிரி பல ஆட்சேபங்கள் கிளம்புகின்றன. மின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்ற வரியில் கூறிய கருத்துக்கு
இதே போல இன்னும் கூட பல குறுக்கு கேள்விகள் எழக்கூடும். இந்த ஆறு சோத்யங்களுக்கும் என்ன பரிகாரங்கள், இந்த ஆறு ஆக்ஷேபங்களுக்கும் பூர்வர்கள் என்ன சமாதானங்களை அருளியிருக்கிறார்கள், இந்த ஆறு கேள்விகளுக்கும் என்ன பதில்கள் சரியாக இருக்கும் என்பதை நமது பூர்வாச்சாரியர்களின் சூக்திகளிலேயே தேடி கண்டுபிடித்தால் நம் மனசுக்கு ஒப்பும்படியாகவும் விமர்சகர்களுக்கு தினவடங்கும்படியாகவும் ஆக்ஷேபகர்களுக்கு அங்கீகாரம் ஏற்படும்படியாகவும் நிஷ்கிருஷ்டமான நிர்ணீதமான தீர்மானமான விடைகள் கிடைக்கின்றன. இவற்றில் சிலவற்றை புரிந்து கொள்வதற்கு அதிகப்படியான விளக்கங்கள் தேவைப்படுவதால் இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்பதுதான் இன்றைய உபன்யாசத்தினுடைய உத்தேசம். முதலாவது, சர்வசேஷித்வம், சர்வேஸ்வரத்வம், சர்வசரீரித்வம் முதலியவை ஒருவருக்கு மட்டுமே இருக்க முடியும், ரெண்டு பேருக்கு இருந்தால் யுக்தி பாதம் ஏற்படும், தர்க்கத்துக்கு ஒத்து வராது என்பது முதல் ஆட்சேபம். இதற்கு சமாதானமாக நாம் மூன்று பூர்வ சூக்திகளை இப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறோம். சர்வசேஷித்வம் என்பதை மட்டும் அலசப்போகிறோம். இதே போல சர்வேஸ்வரத்தும் சர்வசரீரத்தும் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம். எல்லாருக்கும் சுவாமியாக அதிபதியாக எல்லாரையும் தன் அடியார்களாக கொண்டிருத்தல் என்பது சர்வசேஷித்வம் என்பதற்கு தோராயமான அர்த்தம். இந்த பண்பு பகவானுக்கு உண்டு என்பதிலே இப்பொழுது விவாதம் கிடையாது, எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம். பகவானுடைய சர்வசேஷித்வம் என்கிற இந்த குணத்தை பற்றி பாதுகா சகஸ்திரத்திலே ஒரு வேடிக்கையான ஸ்லோகார்த்தம் இருக்கிறது. शेषी बभूव युवयोरपि शेषशायी शेषं त्वशेषमपि शेषपदे स्थितं वः இந்த வரியிலே சேஷி சேஷசாயி சேஷம் அசேஷம் சேஷபதே என்று ஐந்து பதங்களிலே சேஷம் என்கிற வார்த்தை வருகிறது. முதல் பதத்திலே சேஷி சர்வாதிபதி சர்வஸ்வாமி என்ற அர்த்தத்திலும், இரண்டாவது பதத்திலே சேஷசாயி என்கிற இடத்திலே சேஷன் இருக்கிறானே ஆதிசேஷன் என்கிற பாம்பு அதிலே படுத்திருப்பவன் என்கிற அர்த்தத்திலும், மூன்றாவதாக சேஷம் தூ என்கிற இடத்திலே சேஷம் என்றால் மிஞ்சி போனது மிச்சமானது என்கிற அர்த்தத்திலும், நாலாவதாக அசேஷமபி என்கிற இடத்திலே அசேஷம் என்றால் சமஸ்தமும் ஒன்றுவிடாமல் என்ற அர்த்தத்திலும், ஐந்தாவதாக சேஷபதே என்கிற இடத்திலே சேஷம் என்பது அடிமை தாஸ்யம் சேஷிக்கே அதிசயாதானத்திற்காக ஆவது என்ற அர்த்தத்திலும்,
இந்த சேஷ என்கிற ஒரு பதம் கால இந்த அர்த்தங்களிலே பிரயோகப்படுத்தப்பட்டிருப்பதாலே இந்த ஸ்லோகம் வேடிக்கையாக இருக்கிறது. சேஷி பூவயுபயோரதி சேஷசாயி சேஷம் த்வசேஷமபி சேஷபதே ஸ்திதம் வஹ. சேஷசாயிதான் சர்வசேஷி, சேஷமானதெல்லாம் அசேஷமும் அவனுக்கு சேஷஸ்தானத்தில் இருப்பது என்று சமத்கார பிரயோகம். சேஷ என்ற பதத்துக்கு அடியவன் என்றும் ஆதிசேஷன் என்றும் மிச்சம் என்றும் மூணு அர்த்தங்களையும் கொண்டு வேடிக்கை. சேஷத்திலே படுத்தவன் தன்மையொழிந்த சேஷமான அசேஷருக்கும் சேஷியானவன் என்று வார்த்தை விளையாட்டு. இது இப்பொழுது சமத்காரத்துக்காக மாத்திரம் சொன்னது. பகவான் சர்வசேஷி என்பது சர்வ சம்மதம். சேஷத்துவம் என்றால் என்ன என்கிற லட்சணம், அதிசயாதானம் முதலிய பதங்களை கொண்டு கூறுவது இப்போது வேண்டாம். சேஷி என்றால் சுவாமித்வம், ஆளுமை இவற்றை கொண்டவன் என்று தோராயமான அர்த்தத்தை வைத்துக் கொண்டால் போதும் இன்றைய விவாதத்தை புரிந்து கொள்வதற்கு. இது லக்ஷ்மிக்கும் இருக்க முடியுமா என்பதிலேதான் இப்பொழுது விவாதம். அது எப்படி முடியும், அவள் எப்படி சர்வசேஷினியாக முடியும், பகவானுக்கு சேஷியானவள் இல்லையே, பகவான் அவளுக்கு சேஷபூதர் கிடையாதே, அவர் சர்வசேஷியாயிற்று, அதனால் அவளுக்கு பகவானுக்கு இருப்பது போன்ற சர்வசேஷித்துவம் வர முடியாது. பகவானின் படிக்கு இந்த வகையிலே லக்ஷ்மியின் படி சரிசமமாக ஏற்க முடியாது என்பது தற்பொழுதைய ஆட்சேபம். இந்த விஷயத்திலே உண்மை நிலை என்ன, இதை தெள்ளத் தெளிவாக விளக்குகிறது ஆகமத்திலே ஒரு ஸ்லோகம். பாஞ்சராத்திரத்திலே இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலே மேற்கோள் காட்டுகிறார் சுவாமி தேசிகன். லக்ஷ்மியாஸ்தமஸ்தி பிரபஞ்ச சேஷஸ்தீஷஸ்யது சாபி சர்வம் ததாபி சாதாரணமீஷிதிருத்வம் ஸ்ரீஸ்ரீஷயோர்த்வௌ ச சதைகசேஷீ. இதனுடைய அர்த்தம் சமஸ்தேதனாச்சேதன பிரபஞ்சமும் லக்ஷ்மிக்கு சேஷமானது. சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் என்று மூன்றாக தத்துவ விபாகம் பண்ணும் பொழுது ஈஸ்வரனை விட்டுவிட்டு சேதனம் அச்சேதனம் என்ற வர்க்கத்தை சேர்ந்த மொத்தமும் லக்ஷ்மிக்கு சேஷமானது, அடிமைப்பட்டது. இது முதல் வரியிலே சொன்ன அர்த்தம். லக்ஷ்மியா சமஸ்தித் பிரபஞ்ச சேஷ என்று. இரண்டாம் வரியிலே லக்ஷ்மி பதி இருக்கிறாரே, அவருக்கு லக்ஷ்மி உள்பட இந்த சர்வமும் சேஷபூதர்கள்
तदीशस्य तु सापि सर्वं सापि अंद लक्ष्मी सर्वमपि अंद लक्ष्मी की शेषमान सर्व समस्त चिदचि प्रपंचम तदीशस्य लक्ष्मीकुम ईशनान श्रियस्पतिके शेषमाहुम என்பது இரண்டாவது வரியினுடைய அர்த்தம். ததாபி இப்படி ஒரு வித்தியாசம் இருந்த போதிலும் ஸ்ரீ ஸ்ரீபதி என்ற இருவருக்கும் இருக்கும் ஈஷித்ருத்வம் என்ற ஆளுமை பொதுவானது என்று மூன்றாவது பாதத்தினுடைய கருத்து. तथापि साधारणमीशितृत्वम् இரண்டு பேருமே ஈஸ்வர கோட்டிலே சேர்ந்தவர்கள். இரண்டு பேருக்கும் ஈஷித்ருத்வம் பொதுவாக இருக்கிறது. நாலாவது வரியிலே द्वौ च सदैकशेषी इरुवरुं एप्पोदुं ओरे शेषियानवर्कल इंगे एकशेषी एन्रु ओर पदम इरुक्किरदु आनाल द्वौ च सदा एकशेषी இரண்டு பேருமும் ஒரே சேஷியானவர்கள் என்றிருக்கிறது. இங்கேதான் அதிக விசாரம் தேவையாக இருக்கிறது. இரண்டு பேரும் எப்படி ஒரே சேஷியாக முடியும்? ஏகசேஷி என்று இந்த ஸ்லோகத்திலே உள்ள பதம் சம்பிரதாயத்திலே கலை சொல்லாகிவிட்டது. ஏகசேஷித்துவம் என்பதை பிரமாண வசனங்கள், பூர்வாச்சாரிய சூக்திகள் அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டன. உதாரணமாக ஸ்ரீஸ்துதியிலே பிரத்யக்ரூபே ஹவிஷி யுவயோ ஏகசேஷித்வயோகாத் என்று ஏகசேஷித்வம் என்கிற பதம் இருக்கிறது. உபயாதிஷ்டானந்த ஏகம் சேஷித்வம் என்று இரண்டு பேரிடமும் சேர்ந்து ஒரு சேஷித்வம், ஒரே சேஷித்தும் இருவரிடமும் இருக்கிறது என்று அர்த்தம் வரும்படியாக ஒரு வாக்கிய பிரயோகம் இருக்கிறது. சோமாசியாண்டான் என்பவர் தேசிகனுக்கு முற்பட்டவர். அதுபடி இரண்டு பேர் ஒரே சேஷியாக ஆக முடியும்? இதன் விளக்கம் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே சதர்த்த சங்கேபத்தில் நிஷ்கர்ஷித்தபடியே இருவரும் ஏகசேஷித்வாஸ்ரயரானபடியாலே ஹவிர் விசேஷங்களிலே அக்னா விஷ்ணு பிரபுதிகளுக்கு போலே ஆத்மஹவிசமர்ப்பண பிரதி சம்பந்திகள் ஆகைக்கும் குறையில்லை என்று அந்த பங்கி. இதை சற்று விளக்கிக் கொள்ள வேண்டும். சதர்த்த சங்கேபத்திலே சதர்த்த சங்கேபம் என்று ஒரு புஸ்தகம், பிராச்சீன கிரந்தம், ஆறு அர்த்தங்களினுடைய சுருக்கம் அந்த கிரந்தத்திலே இருக்கிறது. அதை அருளியவர் சோமாசி ஆண்டான் என்பவர். அதிலே நிஷ்கர்ஷித்தபடியே அதிலே தீர்மானம் பண்ணின பிரகாரத்திலே பார்த்தால் இருவரும் விஷ்ணு லக்ஷ்மி என்கிற இரண்டு பேரும் ஏகசேஷித்வாஸ்வயரானபடியாலே ஏகசேஷித்வம்
என்கிற பண்புக்கு இருப்பிடமானபடியாலே இதற்கு மேலே இதை விளக்குவதற்காக இந்த பங்கிலே சுவாமி தேசிகன் தானாக ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறார். அதில் விசேஷங்களிலே அக்னா விஷ்ணு பிரபதிகளுக்கு போலே என்று வேதத்தில் உள்ள யாகங்களில் இருக்கிற ஸ்ரௌத பிரக்ரியையை பார்த்தால் இது புரியும். அக்னி என்று ஒரு தேவதை அக்னயே ஸ்வாஹா என்ற மந்திரத்தை சொல்லி ஹவிசை சமர்ப்பித்தால் அது அந்த தேவதைக்கு போய்சேரும். விஷ்ணு என்று ஒரு தேவதை விஷ்ணவே ஸ்வாஹா என்ற மந்திரத்தை சொல்லி ஹவிசை சமர்ப்பித்தால் அது அந்த தேவதைக்கு போய்சேரும். தனித்தனியாக அக்னி விஷ்ணு என்று இரண்டு தேவதைகள் இருக்க அக்னா விஷ்ணு என்று ஒரு தேவதை அக்னியும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு தேவதை வேதத்து யாகங்களிலே அக்னா விஷ்ணுவை உத்தேசித்து ஹோமம் பண்ணினால் அது இந்த இரட்டை தேவதையான ஒரு தேவதைக்கு போய் சேரும். அக்னா விஷ்ணு பிரபிருத்திகளுக்கு இது போல இரட்டை இரட்டையாக நிறைய உண்டு. சோமா விஷ்ணு இந்திரா சோமா மித்ரா வருணா இப்படி இரட்டை தேவதையாக ஒரு தேவதை இருப்பது பல இடங்களிலே உண்டு. அதே போலத்தான் திவ்ய தம்பதிகளும் ஒருவரா இருவரா என்று கேட்டால் இருவராய் சேர்ந்த ஒருவர் என்று சொல்ல வேண்டியிருக்கும். மகேந்திராக்னா விஷ்ணு பிரபிருதி சுமஹத்வ பிரபிருதிவதி பிரபத்தவ்யே தத்வே பரிணமித வைசிஷ்ய விபவாம் என்று ஞாச திலகத்திலே சுவாமி தேசிகன் இந்த திருஷ்டாந்தத்தை அருளுகிறார். மகேந்திரன் என்று ஒரு தேவதை இந்திரன் என்கிற தேவதை தனி அது தவிர மகேந்திரன் என்று ஒன்று. இந்த மகேந்திரன் என்கிற தேவதைக்கு மகா இந்திரன் என்கிற இடத்திலே மகத்துவம் என்பது விசேஷணமாக சொல்லியிருக்கிறது. மகேந்திரனில் எப்படி மகத்துவம் என்பது விசேஷணமாயிற்றோ அதே மாதிரி நாராயணன் மகாவிஷ்ணு என்பவரிடத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி என்பவர் விசேஷணமாக ஆகிவிட்டார். பிரபத்தவ்யே தத்வே நாம் யாரிடம் பிரபத்தி பண்ணுகிறோமோ சரணாகதி பண்ணுகிறோமோ அந்த தத்துவத்திலே பரிணமித வைசிஷ்ட விபவாம் நன்றாக பரிணாமம் பெற்றிருக்கிற வைசிஷ்டியம் விசிஷ்டத்தன்மையின் விபவத்தை உடையவள். இது பரிணமித வைசிஷ்ட விபவம் இப்படிப்பட்ட முதிர்ந்த விசேஷணமாக இருக்கும் விபவம் கொண்டவள் பெரிய பிராட்டி. இப்பொழுது சில பேர் நினைக்கக்கூடும் சௌத பிரக்ரியையில் சொன்ன பிரகரணமே வேறு. அங்கே ஹவிசை சமர்ப்பிக்கும் பொழுது ஹோமத்தை பண்ணும் பொழுது அதற்கு உத்தேசிய தேவதை யார் என்ற கேள்விக்கு அக்னா விஷ்ணு
மித்ரா வருணா என்ற இரட்டை தேவதைகள் கூட உத்தேசியமாக இருக்க முடியும் என்று அங்கே சொல்கிறது. இங்கே நாம் சரணாகதி பண்ணும் பொழுது அதற்கு பலனாக மோட்சத்தை கொடுக்கிறவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது லக்ஷ்மி நாராயணன் என்று இரட்டை தேவதையாக சொல்ல வேண்டும் என்பதை அந்த திருஷ்டாந்தத்தாலே சொல்ல முடியுமா? அந்த திருஷ்டாந்தத்திலே ஹவி சமர்ப்பண உத்தேசம் யாருக்கு என்பதல்லவா கேள்வி என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்கிறார், உத்தேஷ்யத்வம் ஜனனி பஜதோ உஜ்ஜிதோபாதிகந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷி யுவயோ ஏகசேஷித்வயோகாத் என்று. இந்த சரணாகதியில் கூட ஒரு தேவதையை உத்தேசித்து ஒரு ஹவிஸை சமர்ப்பிப்பது என்பது இருக்கிறது. யாகங்களிலே நெய் என்றும் சரு என்றும் புரோடாசம் என்றும் ஹவிஸை சமர்ப்பிக்கிறோம். இந்த சரணாகதியும் அதுபோல ஒரு யாகம்தான். இங்கே பிரத்யக்ரூபே ஹவிஷி ஆத்மா என்கிற ஹவிஸை திவ்ய தம்பதி என்கிற உத்தேசிய தேவதைக்கு சமர்ப்பிக்கிறோம். அதனாலே அக்னா விஷ்ணு திருஷ்டாந்தம் மிகவும் அதிகமாக பொருந்துகிறது. அங்கே ஆஜ்யம் என்கிற ஹவிஸை சமர்ப்பிக்கும் பொழுது அக்னா விஷ்ணு என்று இரட்டை தேவதையாக ஒரு தேவதை சொன்னார் போலே, இங்கே சரணாகதியிலே ஆத்மா என்கிற ஹவிஸை சமர்ப்பிக்கும் போதும் அதற்கு உத்தேசியமாக ஸ்ரீமன் நாராயணன் என்கிற ஒரு இரட்டை தேவதையான ஒரே தேவதை இருக்கிறது என்று இங்கு திருஷ்டாந்த பொருத்தத்தை புரிய வைக்கிறார். இந்த சூக்ஷ்மத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், அது எப்படி இரண்டு ஒன்றாகும் என்று தெரிந்து கொள்ள முடியாதவர்கள், த்வைராஜ்யம் வருமே, அனன்யோபாயத்தும் போய்விடுமே, கடவுள் ஒருவரே என்ற முக்கிய கொள்கை காற்றிலே போய்விடுமே என்றெல்லாம் எகிறுகிறார்கள். த்வைராஜ்யம் என்றால் இரண்டு ராஜாக்களை உடைய நிலை, அது நமக்கு சம்மதம் என்று. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரே ராஜாதான், ஆனால் ராணியும் இருப்பதாலே த்வைராஜ்யம் வருவதாக சொல்வதில்லை. கடவுள் ஒருவரே, அவர் ஸ்ரீயஸ்பதி, ஸ்ரீயுடன் சேர்ந்த ஒருவர். லக்ஷ்மியும் கடவுள் என்னும் தத்துவத்திலே ஈஸ்வர தத்துவத்திலே சேர்ந்தவள்தான். இருவருமே நமக்கு சேஷிகள், ஆனாலும் ஏகசேஷி என்றுதான் சொல்வோம். அப்படிப்பட்ட சேர்க்கை அவ்விருவருடைய சேர்க்கை. இந்த விளக்கத்துக்கு பிறகு முதல் ஆக்ஷேபம் மறைகிறது. சர்வசேஷித்வம் என்ற பகவானின் படிக்கு கூட லக்ஷ்மியின் படி ஏற்றதாகிறது. லக்ஷ்மி சர்வசேஷியா இருப்பது பகவானை தவிர மற்ற சர்வருக்கும் சேஷி என்கிற அர்த்தத்திலே. இந்த விதத்திலே ஒரு வித்தியாசம் இருந்தால் கூட இந்த வித்தியாசம் இருப்பதால் தான் அது பகவானின் சர்வசேஷித்துவத்துக்கு ஏற்றதாகிறது.
தெய்வநாயகனின் படிக்கு அவளுடைய படி ஏற்றதாகிறது என்றால் அதேபடியாக இருக்கிறது என்று அர்த்தம் இல்லை. எந்த மாதிரி வித்தியாசம் இருந்தால் அது ஏற்றதாகுமோ அந்த வித்தியாசத்துடனே கூட அந்த படி இருக்கிறது அவளிடம். நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க, இதற்கு இரண்டாவது ஆட்சேபம், எத்தனையோ பிரமாணங்களை இது விரோதிக்கிறது என்பது. பகவானை நாம் சரணாகதி சரணம் அடையும் போது, பிரபத்தி பண்ணும் போது அனன்ய சரணனாக அவனை அடைய வேண்டும் என்ற பிரமாணங்கள் பரசதமாக இருக்கின்றன, நூற்றுக்கணக்கிலே இருக்கின்றன. அதனாலே நாம் லக்ஷ்மியையும் சரணம் அடையலாமா? இதிலே இன்னொரு குற்றோத்தியம் கூட இருக்கிறது. லக்ஷ்மி புருஷகார பூதை, அதாவது எம்பெருமானுக்கு சிபாரிசு பண்ணுபவள் என்பதை நாம் எல்லாருமே ஒப்புக்கொள்கிறோம். அப்படியானால் அவளையும் உபாய கோட்டியில் சேர்க்கலாமோ? பகவான் மட்டுமே உபாயமானவன், லக்ஷ்மி சிபாரிசு பண்ணுபவள் மட்டுமே. அவளே உபாயமானவள் என்றால் அவள் எதற்கு புருஷகாரம் பண்ண வேண்டும்? லோக திருஷ்டாந்தங்களை பார்த்தால் தானே வேலை வாங்கி தரக்கூடியவன் வேறொருவனிடம் வேலைக்கு சிபாரிசு பண்ண காண்கிறோமோ? கிடையாதே. ஆகையால் லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் கிடையாது என்று சிலர் வாதிக்கிறார்கள். ஆனால் தேசிக சம்பிரதாயத்திலே லக்ஷ்மிக்கும் உபாயத்துவம் உண்டு. அவள் புருஷகாரத்துவம் கொண்டிருந்தாலும் உபாயத்துவமும் கொண்டவள். இப்பொழுது ஒரு சூக்தியை ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் இருந்து வாசிக்கலாம். நாராயண சப்தத்திலும் சரண சப்தத்திலும் தோற்றுகிற குண விசேஷ விக்கிரக விசேஷாதி விசிஷ்டமான ஏகம் உபாயமானார் போலே துல்யயோகக்ஷேமமான ஸ்ரீமத் சப்தத்தில் தோற்றின நித்ய பத்னி சம்பந்த விசிஷ்டமானாலும் உபாயைக்கியத்துக்கு குறையில்லை. உபாய விசேஷணங்களையெல்லாம் விட்டு உபாயத்தை ஏகமாக்க வேணுமென்னில் உபாயத்துவமும் விசேஷணமன்றிக்கேபோம். இதை சூக்ஷ்மமாக அறிந்து கொள்ள வேண்டும். உபாயம் ஒன்றுதான், உபாயத்தில் ஐக்கியம் இருக்கிறது என்பதை எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டு உபாயங்கள் என்று சொல்வதற்கில்லை, சித்தோபாயங்கள். ஆனாலும் லக்ஷ்மியை உபாயமாக கொள்வதாலே பகவான் ஒருவனே உபாயம் என்பதில் உள்ள ஒருமைக்கு ஏகத்துவத்துக்கு விரோதம் கிடையாது. லக்ஷ்மியோடு கூடிய பகவான் ஒருவனே உபாயம் என்று இதற்கு கருத்து. ஒருவனே என்பதாலே லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் கிடையாது என்றும் ஆகாது. உபாயமான பகவானுக்கு விசேஷணமாக உபாய திசையிலும் அவள் இருக்கிற காரணத்தாலே அவளும் உபாயம்தான். பகவானே, உன் திருவடியே எனக்கு அவலம்பம் என்று சொன்னாலோ, பகவானே உன் கருணையையே நான் பற்றுகிறேன் என்று சொன்னாலோ, பகவானை தவிர்த்த வேறொரு உபாயத்தை கொண்டு விட்டதாக யாரும் அர்த்தம் கொள்வதில்லையே. ஏன்? அவருடைய குணமும் அவருடைய சரணமும் அவரை விட்டு பிரியாத விசேஷணமாக இருப்பதாலே சரணம் பிரபத்தியே திருவடிகளை சரணமடைகிறேன்
என்று மந்திரத்தில் சொன்ன மாத்திரத்தாலே பகவானை சரணமடையாமல் திருவடியை சரணமடையலாமோ என்று யாரும் ஆக்ஷேபிப்பதில்லை. இதே போல லக்ஷ்மியும் அவளை விட்டு பிரிந்த நிலையே இல்லாத விசேஷணமாக இருப்பதாலே அவளும் உபாயமாகி, அதே சமயத்தில் பகவான் ஒருவனே உபாயம் என்ற உபாய ஐக்கியத்துக்கும் முரண்படாமல் இருக்க முடியும். அப்ருத்தக் சித்த விசேஷணமானபடியாலே துல்ய யோக க்ஷேமமான ஸ்ரீமத் சப்தத்தில் மந்திரத்திலே ஸ்ரீமன் நாராயண சரணௌ என்று இருக்கிறது. இதிலே நாராயணா என்று சப்தத்திலே தோன்றுகிற குண விசேஷங்கள் இருக்கின்றன. சரணௌ என்ற சப்தத்திலே தோன்றுகிற விக்கிரக விசேஷங்கள் இருக்கின்றன. இவற்றோடு கூடின ஏக தத்துவம் ஒன்று உபாயமாகவே எல்லாரும் ஒப்புக்கொள்கிறோம். ஸ்ரீமத் என்கிற சப்தம் வரும்போது மாத்திரம் லக்ஷ்மி உபாயம் இல்லையே என்று ஆட்சேபிப்பானே. நாராயண என்கிற பதம் எப்படியோ, தரணவ் என்கிற பதம் எப்படியோ, அப்படியேதானே ஸ்ரீமத் என்கிற பதமும் இருக்கிறது. நாராயணன் உபாயம் என்று ஒப்புக்கொள்கிறோம், அவனுடைய சரணம் உபாயம் என்று ஒப்புக்கொள்கிறோம், அதே போல ஸ்ரீயும் உபாயம் என்று ஒப்புக்கொள்ளலாமே. நித்திய பத்னி சம்பந்த விசிஷ்டமானபடியாலே உபாய ஐக்கியம் பாதிக்கப்படாதே. இன்னும் சொல்ல போனால் உபாயத்துக்கு எத்தனையோ விசேஷங்கள் இருக்கும். அந்த விசேஷங்களை எல்லாம் விட்டுவிட்டு விசேஷமான உபாயம் ஒன்றே ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும், உபாயக்கியத்துக்கு இதுதான் அர்த்தம் என்று யாராவது வாதித்தால் விசேஷணத்தை விட்டு விசேஷத்தை பற்ற முடியுமோ? வேடிக்கையாக வாதம் பண்ணினால் உபாயத்துவம் என்பதே கூட ஒரு விசேஷணம் தானே. அந்த விசேஷணத்தை விட்டுவிட்டால் விசேஷம் உபாயம் இல்லாமல் போய்விடுமே. உபாயத்துவமும் விசேஷணமன்றிக்கே போம் என்று சொல்லி விளக்குகிறார். இதற்கு மேலே ஒரு கேள்வி சில பேருக்கு கிளம்புகிறது. அப்படியானால் லக்ஷ்மியை பல பிரமாண வசனங்கள் சொல்லாமலே பகவானை மட்டும் உபாயமாக சொல்லுகின்றனவே, ஆகையால் லக்ஷ்மிக்கு உபாயத்தும் கிடையாது என்னலாமே என்று. வேறு சில பிரமாண வசனங்கள் அவளுக்கு உபாயத்தும் சொல்லுகின்றனவே, இவற்றுக்குள் முரண் ஏதும் கிடையாதே என்று சமாதானம் அருள்கிறார் சுவாமி தேசிகன் இன்னொரு பங்கியிலே. தந்தர்பாவாத்வாம் ந பிருச்சஜபிதத்தே ஸ்ருதிரபி என்கிற வழிகளும் கண்டு கொள்வது எம்பெருமானை சொன்ன விடத்திலே பிராட்டியையும் சொல்லிற்றாம் என்று தொடங்கி உடையவர் அருளி செய்த வார்த்தையை ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சீயர் சங்கிரகித்தார் என்று ஸ்ரீமத் ரகசிய பிரேதார பண்டி. இதிலே முதலிலே எடுத்துக்காட்டிய ஸ்லோக வரி சதந்தர் பாவாத்வாம் ஸ்ருதிரபி என்பது பராசர பட்டருடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே இருப்பது. இதற்கென்ன அர்த்தம் என்றால், பெருமாளுக்குள்ளே லக்ஷ்மியும் அடங்கிவிட்டபடியாலே வேதமும் பல பிரகரணங்களிலே லக்ஷ்மியை தனியாக சொல்வதில்லை.
ஆனால் உண்மையிலே பெருமாளின் படிகளுக்கெல்லாம் தன்படியும் ஏற்க இருப்பவள் லக்ஷ்மி. லக்ஷ்மியை வெளிப்படையாக பேசாத இடங்களிலும் பெருமாளை பேசிய போதெல்லாம் அவளோடு கூடின பெருமாளை பேசியதாகத்தான் கருத்து. எம்பெருமானை சொன்ன விதத்திலே பிராட்டியையும் சொல்லிற்றாம். இந்த கருத்து ஆச்சாரிய பரிகிருஹீதமான கருத்து. மூன்று ஆச்சாரியர்களை பெயரிட்டு காட்டுகிறார் எம்பெருமானார், ஆச்சான், நஞ்சியர் என்று. எம்பெருமானார் என்பவர் பகவத் ராமானுஜர், யதிராஜர், இங்கே உடையவர் என்ற பதத்தாலே வியவகரிக்கப்படுகிறவர். இந்த லக்ஷ்மி உபாயத்துவ விவாதத்திலே பங்கேற்பவர்கள் எல்லாருக்குமே பொதுவான ஆச்சாரியர் எம்பெருமானார் உடையவர். இரண்டாம் அவர் ஆச்சான், பிரணதார்த்திகரர் என்ற கிடாம்பி ஆச்சான். யதிராஜருக்கு திருமடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணினவர், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து ரகசியார்த்தங்களின் பொக்கிஷமானவர். இந்த ரகசிய திரைசாரத்திலே கூட மடைப்பள்ளி வந்த மனம் என்று அடிக்கடி சொல்வது இந்த கிடாம்பியாச்சானின் சம்பந்தத்தாலேதான். மூன்றாவதாக சொன்ன ஆச்சாரியர் நஞ்சியர் என்பவர். இவர் ஸ்ரீசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர், பாஷ்யம் எழுதினவர். லக்ஷ்மியை உயர்த்தி பேசினவர். லக்ஷ்மியின் உபாயத்துவத்தை இன்று மறுக்கிற ஒரு கோஷ்டிக்கு ஆச்சாரியரானவர். அவர் உபாயத்துவத்தை மறுக்கவில்லை. இம்மூவரையும் ஏன் தேசிகன் இங்கு குறிப்பிடுகிறார் என்றால், கட்சி பேதம் இல்லாமல் இரு கலையாருக்குமே ஆச்சாரியர்கள் எல்லோரும் லக்ஷ்மிக்கு உபாயத்துவத்தை ஒத்துக்கொண்டவர்கள்தான். பிற்காலத்தவர் மட்டுமே லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் கிடையாது என்ற வாதத்தை முன்வைத்தார்கள் என்று காட்டுவதற்காக இந்த பந்தி இங்கே உடையவர் அருளி செய்த வார்த்தையை ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சியர் சங்கிரகித்தார் என்று. என்ன வார்த்தை? எம்பெருமானை சொன்னதிடத்திலே பிராட்டியையும் சொல்லிற்றாம் என்கிற வார்த்தை. அவளுக்கு உபாயத்தும் கிடையாது, புருஷகாரத்தும் மட்டுமே உண்டு என்று வாதிப்பவர்கள் கூட நின்படிக்கெல்லாம் தன்படியே இருக்க என்கிற வரியை ஏற்றுக்கொள்ளலாம். பெருமாளின் உபாயத்துவம் என்ற படிக்கு லக்ஷ்மியின் புருஷகாரத்துவம் என்றபடி ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகலாம். உண்மையிலே உபாயத்துவம் என்றபடியே இருவருக்கும் பொதுவானதுதான் என்று தேசிகரின் கருத்தாக இருப்பதாலே இவ்வளவு முயற்சியுடன் விளக்கம் தேவைப்பட்டது. சாரம் என்ன என்றால், அப்ருத்தக் சித்தமான இரண்டை ஒன்று என்னலாம். பிரிவே ஏற்படாத இரண்டு வஸ்துக்கள் இருந்தால் இரண்டையும் ஒரு வஸ்துவாக செல்வதிலே தப்பு கிடையாது. ஆனால் விலக்ஷானுகுணமாக இரண்டு என்றும் சொல்லலாம். பகவான் லக்ஷ்மி என்கிற இருவரும் பிரியா நிலையில் இருப்பதால் இருவரும் சேர்ந்து ஒரே தத்துவம் என்பதிலே தப்பு கிடையாது. இதை ஒரு பிற்கால பண்டிதர் இவ்வாறு விளக்குகிறார். அனன்யம் பதி பத்னி அனன்யம் சைக காரியத அனன்யம் விஸ்வகத்வாத்யதி மிதுனம் ததுபாஸ்மஹே. இந்த திவ்ய தம்பதி என்கிற மிதுனம் இருக்கிறதே இரட்டை, இது ஒன்றோடொன்று வேறுபடாதது, ஒன்றேயானது.
பதியாகவும் பத்தினியாகவும் இருந்து ஒரே காரியத்தை நடத்துவதாலும் ஒரே மாதிரி எங்கும் பறந்து நிற்பதாலும் ஒன்றே ஆனது என்பதால் இதை புரிந்து கொள்ளாதவர் மட்டும் இரண்டும் ஒன்றும் சமம் என்றால் கணக்கு தப்பாகிறதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மூன்றாவது ஆட்சேபம், லக்ஷ்மிக்கு பராக்கிரமம் முதலிய புருஷைகாந்தமான குணங்கள் இருக்க முடியுமா? பகவானுக்கு பராக்கிரமம் இருப்பது உபனிஷத்திலேயே பிரசித்தம். வீரியம் என்கிறது பகங்கள் எனப்படும் ஆறு குணங்களிலே ஒன்றாக இருக்கிறது. பகவான் என்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது வந்துவிடுகிறது. லக்ஷ்மிக்கு வீரியமோ பராக்கிரமமோ இருப்பதாக பிரசித்தி கிடையாது. இதனாலும் நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்கிற வரியில் எல்லாம் என்கிற பதம் இருக்கக்கூடாது என்று மூன்றாவது ஆட்சேபம். இதற்கு சமாதானம், அஷ்டலக்ஷ்மிகளிலே வீரியலக்ஷ்மியும் உண்டு, மேலும் பகங்கள் என்று கூறப்பட்ட ஆறு குணங்களுமே லக்ஷ்மிக்கும் உண்டு. அதனால்தான் அவளுக்கு பகவதி என்று பெயர். இந்த எல்லா குணங்களும் லட்சுமிக்கு இருப்பது பற்றி ஸ்ரீகுணரத்ன கோஷத்து ஸ்லோகம், இரண்டு ஸ்லோகங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரசகனபல ஜோதிர் ஞானேஸ்வரி விஜய பிரதா பிரணத வரண பிரேம கஷேமங்கரத்வ புரஸ்வரா அபி பரிமல கஹந்தில்லாவண்யமர்ச்சிரிதீந்திரே தவ பகவதஸ்தைதே சாதாரணா குணராசய என்பது முதல் ஸ்லோகம். பிறகு ஒரு ஸ்லோகம், யுவத்வாதௌ துல்யே பியபரவசதா சத்ருஷமன சிரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்வ சுலபானி த்வயி ஸ்திரீ த்வைகாந்தான் மிரதிமபதி பாரார்த்யகருணா க்ஷமாதீன் வா போக்தும் பவதி யுவயோராத்மநிதிதா. இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்னவென்றால், சக்தி பலம் தேஜ ஞானம் ஐஸ்வர்யம் விஜயம் கீர்த்தி ஆஸ்ரிதவரணம் வாத்சல்யம் ஹிதம் பண்ணுதல் முதலிய எல்லா குணங்களும், வாசனை காந்தி அழகு ஒளி முதலிய விக்கிரக குணங்களும், லக்ஷ்மியே உனக்கும் பகவானுக்கும் பொதுவாக அமைந்திருக்கின்றன, இருவருக்கும் இந்த எல்லா குணங்களும் இருக்கின்றன, ஆனாலும் இவற்றுள் சிலவற்றை நீங்களாகவே பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், விபஜனம் நடைபெற்றது. இளமை முதலியவை இருவருக்கும் சமமாக இருக்கட்டும் என்று வைத்துக் கொண்டீர்கள். இரனுக்கு வசப்படாமை, பகைவர்களை அடக்குதல், உறுதி முதலிய பண்புகள் ஆண்மைக்கு பௌருஷத்துக்கு ஏற்றவை என்று கருதி பகவானிடம் மேம்படும்படியாக பண்ணிக்கொண்டீர்கள். பொறுமை மென்மை கணவனுக்கு அடங்குதல் முதலிய பண்புகள் பெண்மைக்கு ஏற்றவை என்று கருதி அவற்றை லக்ஷ்மியுடன் மேம்படும்படியாக நீங்களாகவே வித்தியாசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே இருவருக்குமே எல்லாமே இருப்பவையே. இது பராசர பக்தருடைய நிர்வாகம். பகவதி என்கிற பதத்து வியாக்கியானத்திலே சுவாமி தேசிகன் அருள்வது என்னவென்றால், ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்கிற ஆறுக்கும் பகங்கள் என்று பெயர். இவை எந்த ஹேயமும் கலவாமல் இருப்பதால் லக்ஷ்மிக்கு பகவதி என்று பெயர்.
இதை ஆலவந்தாரும் ஸ்ரீ வித்யேவட நாமதே பகவதி என்ற சம்போதனையாலே கூறுகிறார். எம்பெருமானாரும் அதாவது யதிராஜரும் பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் என்று திவியாந்தமாக கூறுகிறார். இவ்வளவாலே பராக்கிரமம் உள்ளிட்ட எல்லா குணங்களுமே பெருமாளுக்கு இருப்பது போலவே லக்ஷ்மிக்கும் உண்டு என்பது பூர்வாச்சாரியர்களுடைய நிர்ணயம். நாலாவது ஆட்சேபம், ஒரே மாதிரி இரண்டு தத்துவம் எதற்கு? லாகவம் கருதி இரண்டிலே ஒன்றை மட்டும் சீகரிக்கலாமே என்பது. வாஸ்தவம்தான், சாஸ்திர பிரக்கிரியையிலே லாகவம் என்பது முக்கியம்தான். அனாவசியமாக தத்துவங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டாம் தான். ஆனால் ஒன்று, இந்த லாகவத்தையும் விட்டு கொடுக்காமல் வேதத்தில் சொன்னதையும் மறுக்காமல் பூர்வாச்சாரியர்கள் வழிகாட்டுகிறார்கள். அகிர்புத்தி சம்ஹிதையிலே நாராயண பரம் பிரம்ம சக்திர் நாராயணீசா வியாபகாவதி சம்ஸ்லேஷாத் ஏக தத்வமிபோதிதௌ என்று ஒரு ஸ்லோகம். நாராயணன்தான் பரம்பொருள், லக்ஷ்மி இருக்கிறாளே அவள் அவனோடு இணை பிரியாதவள், அதிசம்ஸ்லேஷம் கொண்டவள். அதனாலே அவர்கள் இருவருமாக சேர்ந்து ஏக தத்துவம் இவ, ஒரே தத்துவம் போல ஆனவர்கள். ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம் என்கிறார்கள். இங்கு ரகசிய திரைசார பந்தி, ஏகசேஷித்வத்தாலும் ஏகாபிப்ராயத்தையாலும் பரஸ்பர பிராவண்யாதிசயத்தாலும் ஸ்வரூப ரூபாதிகளில் பிரிவற்ற அன்வய விசேஷத்தாலும் காடோபகூடானிதே இன்னும்படி சுஷ்லிஷ்டமான விசிஷ்ட தத்துவம் நிற்கிற நிலை குலையாதபடி என்று. இரண்டு தத்துவத்தை எப்படி ஒரு தத்துவம் என்று சொல்லலாம் என்றால், ஏகசேஷித்துவம் இருக்கிற காரணத்தினாலேயும் ஏக அபிப்பிராயத்தை இருக்கிற காரணத்தினாலேயும் பரஸ்பர பிராவண்ய அதிசயம் இருக்கிற காரணத்தினாலேயும் சொரூபத்திலும் ரூபத்திலும் மற்றவற்றிலும் பிரிவே இல்லாத ஒரு சம்பந்தம் விசேஷமாக இருப்பதாலும் காடோபகூடானிதே என்று சதுஸ்லோகியிலே ஆளவந்தார் கூறும்படி சுஷ்லிஷ்டமாக இருப்பதாலும் இரண்டும் சேர்ந்து ஒன்று என்று சொல்லலாம். ஸ்ரீமத் தாத்பரிய சந்திரிகையிலும், தாத்பரிய சந்திரிகை என்பது கீதா பாஷ்ய வியாக்கியானம் சுவாமி தேசிகனுடையது, அதில் இருக்கிற சம்ஸ்கிருத பண்டி ஈஸ்வர வியதிரிக்தாசேஷகோசரஸ்யாதி தைஸ்வர்யஸ்ய ஈஸ்வராபிமதத்வாத் ஜகதோ விஷ்ணு பத்னி விஷ்ணு பத்னி ஜகதீஷ்டே. ஈஸ்வர கோட்டியில இரண்டு பேரை வைத்துவிட்டால் த்வைராஜ்யம், ரெண்டு ராஜா கொண்ட நிலை என்ற தோஷம் வந்துவிடும் என்று சொல்வது தவறு. ஏனென்றால் லக்ஷ்மியின் ஐஸ்வர்யம் சர்வேஸ்வரனுக்கு அபிமதமாக இருப்பதாலே இவளுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் விஷ்ணு பத்னி என்கிற வேஷத்தோடு இருப்பதாலே வைராஜ்ய தோஷம் கிடையாது. தத்வத்தூபம் ததஜனமபி தத் தர்மரூபம் ததீயோஹ்யாகார சத்குணஸ்தத் சஹ்ருதயதயிதா
प्रापकं तति तद पृथगनुरूपं प्रकृत्यात्म त्वेवं लक्ष्म्याख्यत स्तुति मुनि गुरुभिः चोक्तमध्यात्म शास्त्रे என்று தத்துவ நிர்ணயத்து ஸ்லோகம். இதன் அர்த்தம், லக்ஷ்மி அவனை போன்றவள், அவனுடைய சக்தி ரூபமானவள், அவனுடைய அயனமானவள், அவனை அயனமாக கொண்டவள், அவனுடைய விசேஷணமானவள், அவனுக்கு பிரகாரமானவள், அவனுடைய குணமானவள், அவனுடைய இனிய மனைவியானவள், அவனுடைய அருளானவள், அவனுடைய வஸ்துவானவள், அவனுடைய அடியை அடைவிக்கிற வஸ்துவானவள், அவனிடமிருந்து பிரித்து வேறுபடுத்த முடியாதவள், அவனுக்கு அனுரூபமானவள் ஏற்றவள், பிரகிருதி ரூபமாகவும் ஆத்ம ரூபமாகவும் இருப்பவள் என்று இப்படியெல்லாம் லக்ஷ்மி என்கிற தத்துவம் வேதங்களாலும் ரிஷிகளாலும் ஆச்சாரியர்களாலும் அத்தியாத்ம சாஸ்திரத்தில் விவரிக்கப்பட்ட தத்துவமாகும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்த ஐந்தாவது ஆக்ஷேபம், சர்வசக்தனான பகவானுக்கு லக்ஷ்மியால் ஆகக்கூடியது ஒன்றுமில்லை என்பது. அவன் ஏகமேவாத்வித்தீயம் என்று உபனிஷத்திலே ஓதப்பட்டவன், இரண்டாவதில்லா ஒருவன், தனிமையும் துணையின்மையும் கொண்டவன். அப்படி இருக்க அவனுக்கு துணைவியாக ஒருத்தி இருப்பதாக சொல்லலாமோ என்று பிரபலமான ஆக்ஷேபம். அவனுடைய தனித்தன்மைக்கும் துணையின்மைக்கும் பங்கம் வராமலே அந்த படிக்கும் ஏற்கும்படியாக தன் படியை கொண்டவள் லக்ஷ்மி என்பது சமாதானம். இங்கு ஸ்ரீமத் ரகசியத்ரயசார சூக்தி, சம்ராட்டான பகவானுக்கு இப்பகவதியை விசேஷணமாக கொள்ளில் பகவானுக்குள்ள சர்வசக்தித்வத்துக்கு விரோதம் வரும் என்கிற சங்கையை புருஷகாராபேட்சையிலும் அந்த சர்வசக்தித்வ விரோதம் வரும் என தெளிந்து பிரமாணம் கூறி வழியில் இழிந்து குதர்க்கத்தை விட்டு என்று. இதனுடைய அர்த்தம், பூர்வ பக்ஷிகளே, உங்கள் கொள்கை என்ன? ஸ்ரீசூத்திரம் முதலிய வேதப்பகுதிகளில் சொன்ன லக்ஷ்மியே கிடையாது என்றோ, அவள் விஷ்ணு பத்னி என்று வேதத்தில் சொன்னது கிடையாது என்றோ நீங்களும் சொல்லவில்லையே. அவளுக்கு உபாயத்துவம் முதலியவை வேண்டாம் என்று மட்டும்தானே சொல்லுகிறீர்கள். பகவானுக்கு இந்த பகவதி என்கிற விசேஷணத்தின் காரணமாக பகவானுக்குள்ள சர்வசக்தித்வத்துக்கு விரோதம் வரும் என்று சங்கிக்கிற நீங்கள் அவளை புருஷகாரமாக சிபார்சு பண்ணுபவளாக மட்டும் ஏற்றுக்கொள்கிறீர்களே. நான் கேட்கிறேன், பகவானுக்கு புருஷகார அபேட்சை இருந்தால், ஒரு சிபார்சு தேவையாக இருந்தால் சர்வசக்தித்வ விரோதம் வராதோ? ஆகையால் லக்ஷ்மிக்கு புருஷகாரத்தும் கூட கிடையாது என்ன வேண்டி வராதோ? பெரியோர்கள் கூறுவது என்னவென்றால், பிரமாணம் கூறினதை ஒப்புக்கொள்ள வேண்டும், குதர்க்கம் பண்ணக்கூடாது. பகவானுடைய ஏகத்வம், அத்விதீயத்வம், சர்வசக்தித்வம் முதலிய எதற்கும் குந்தகம் வராமலே அவனுக்குள் அடங்கி விசேஷணமாக சுருகி நின்று அவன்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க இருப்பவள் லக்ஷ்மி என்று பிரமாணங்கள் சொல்வதால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். கடைசியாக ஆறாவது ஆக்ஷேபம்,
பெருமாள் சர்வ சுவதந்திரன். பிராட்டிக்கும் சுவாதந்திரியம் சொன்னால் விரோதம் வராதோ என்று ஒரு கொண்டு இருவருக்கும் ஐகரசியம் இருப்பதால் அபிப்பிராய பேதம் இல்லாததால் விரோதம் வராது என்று ஏற்கனவே சொன்னோமே. ஆனால் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இடையே கூட அபிப்பிராய பேதங்களும் பிணக்குகளும் உண்டு என்பது கோவில்களில் மட்டையடி உற்சவம் முதலியவற்றில் தெரிகிறதே என்பது ஆறாவது ஆட்சேபம். இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானமாக ஸ்ரீ குண ரத்ன கோஷத்தில் இருந்து ஒரு சூக்தி. தேவி துவாமனு நீலயாசகமஹி தேவ்யசஹஸ்ரம் ததான் யாதிஸ்த்வம் ஸ்தனபாஹு திருஷ்டிதிரிவ ஸ்வாபிப்ரியம் ஸ்லாகதே என்று. இதனுடைய அர்த்தம், ஸ்ரீதேவியே உன்னை பின்பற்றி நீளையும் பூதேவியும் மற்றும் ஆயிரம் தேவிமார்களும் இருக்கிறார்கள். அவர்களை உன்னுடைய ஸ்தனங்கள், தோள்கள், கண்கள் போல, உடல் உறுப்புகள் போல நீ கருதுகிறாய். எப்படியானால் ஒரு குலமகள் தனக்கே உரிய தன் கணவனை தன்னுடைய உடல் உறுப்புகளும் தழுவியும் கண்டும் அனுபவித்தாலும் அவற்றோடு பொறாமைப்படாமல் தன் அனுபவத்தின் பங்காகவே அதையும் கொள்கிறாளோ, அப்படியே ஸ்ரீதேவியும் மற்ற தேவிமார்களும் தன்னம்சமாகவே இருப்பதால் அவர்கள் பகவானோடு ஸ்ருங்கார விருத்தி கொள்ளும் போது அதையும் ரசிக்கிறாள். வாஸ்தவத்திலே லக்ஷ்மியின் அம்சமா இல்லாதவர் எவரும் பகவான் முடியாது. ஆகையால் இன்னொருத்தியின் உறவு காரணமாக அவள் பகவானிடம் பிணங்குகிற நிலையே ஏற்படாது. இது வாஸ்தவ நிலையானாலும் மற்றையடி திருநாள் முதலிய விழாக்களிலே ஊடன் பிணக்குகள் ஒருவகை ரசத்துக்காக மட்டும், மகாபதிவிரதைகளும் கூட லோகத்திலே கணவனுடன் ஊடுவதையும் அந்த ஊடல் மூலம் இருவரும் இன்புறுவதையும் காண்கிறோம். நாலதியார் என்று ஒரு பழைய தமிழ் கிரந்தம், அதிலே ஒரு வரி, இடனறிந்தூடி இனிதின் உணரும் மடமொழி மாதராய் பெண் என்று. கணவனோடு சரியான இடத்திலே ஊடல் கொள்வதும் பிணங்குவதும் கூட குலமகளிற்கு அந்த ஊடலை இடமறிந்து பண்ணும்போது நற்பண்புகளாகிறது. ஆகையாலே தாயாரும் அபிப்பிராய பேதம் இல்லாமல் ஐகரசியம் இருந்த போதும் ஊடல் ரசத்தையும் பகவானுக்கு தராமல் இல்லை. இவ்வளவுதான் மட்டவிடி உற்சவத்தினுடைய தாத்பரியம். ஸ்ரீஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் வர்ணித்த ஐகரசியம் என்பது இதனாலே பாதிக்கப்படாது. பிரணய கலகம் என்பது ஐகரசியத்தோடு விரோதிக்காது. அந்த ஊடல் உற்சவத்திலும் இருவருக்கும் ஐகரசியம் என்று மேலும் புஷ்டி கொள்ளும். இதுவரை ஐந்தாறு ஆக்ஷேபங்களை பரிஹரித்து பகவானின் படிக்கெல்லாம் தாயாரின் படி ஏற்றது என்ற இடத்திலே எல்லாம் என்ற பதம் முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டோம். சர்வசேஷித்வம், உபாயத்வம், பராக்கிரமம், ஏக தத்துவமானவை, சர்வசக்தத்துவம், ஐகரசியம் என்ற ஆறிலுமே கூட பகவானின் படிக்கு ஏற்றபடி லக்ஷ்மிக்கு பரகதாதிசயாதானேச்சயா உபாதேயத்வமேவ யஸ்ய ஸ்வரூபம் சசேஷ
என்ற லட்சணப்படியான அவனுடைய சர்வசேஷித்துவத்துக்கு பங்கம் வராமலே இவளும் சர்வசேஷியாக முடியும் என்பதை முதல் ஆக்ஷேப சமாதானத்தில் பார்த்தோம். அவன் எப்படி மோட்சத்திற்கு சித்தோபாய போல இவளும் சித்தோபாயம்தான் என்பதை இரண்டாவது ஆக்ஷேப சமாதானத்தில் பார்த்தோம். அவனுக்கு பராக்கிரமம் முதலிய சத்குணங்கள் இருப்பது போல அதே குணங்கள் இவளுக்கும் உண்டு, இவளும் பகவதி தான் என்பதை மூன்றாவது ஆக்ஷேப சமாதானத்திலே பார்த்தோம். அவன் ஏக தத்துவமாயிருக்கையில் இவளும் ஈஸ்வர தத்துவத்தில் சேர்ந்த பொழுதும் அவனுடைய ஏக தத்துவமானமைக்கு பங்கம் கிடையாது, இரண்டு பேரும் சேர்ந்து ஏக தத்துவம்தான் என்பதை நாலாவது ஆக்ஷேப சமாதானத்தில் பார்த்தோம். அவன் சர்வசக்தனாயிருக்க செய்தேயும் இவளுக்கும் உபாயத்துவம் சொன்னதனாலே அவனுடைய சர்வசக்தித்துவத்துக்கு பங்கம் வராது என்பதை ஐந்தாவதிலே பார்த்தோம். பிரணய கலகம் முதலியவற்றால் என்பது பாதிக்கப்படாது என்பதை ஆறாவதிலே பார்த்து அவன் போலே இவளும் சுதந்திரத்துவம் கொண்டவள்தான் என்று பார்த்தோம். அடுத்த வாரம் இதே வரி நின்படிக்கெல்லாம் பண்படியேற்க அவதரித்தருளி என்பதில் உள்ள உட்கருத்துகளை மேலும் அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.